ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தென்மிடாய் தமிழ் சேனல். வாழ்க தமிழ், வழக தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸ் தான் இருக்கோம். நிறைய வந்து சில்க் சாரீஸ் நான் ஏற்கனவே போட்டப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க. பியூர் சில்க் சாரீஸ் வந்து அந்த சாரீஸில் இருக்க இப்போ அந்த கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு நான் இப்போ சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு பியூர் சில்க் சாரீஸ், அதாவது ரியல் வெள்ளி சரி யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ரியல் வெள்ளி சரி, அதுவும் அதிகமான விலைக்கு இல்லாமல் மொத்த விலை கடையில் உங்களுக்கு எவ்வளோ ரேட்டு கிடைக்குமோ அந்த ரேட்டுக்கே நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஏன்னா ஸ்ரீ வீராஸ் கடைன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது வந்து ஒரு ஹோல்சேல் கடை, ஓகேவா? அங்கே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் காஞ்சிபுரம் சாரீஸ் இருக்குல்ல, ரியல், அதாவது பியூர் வெள்ளி சரிகை யூஸ் பண்ணக்கூடிய ரியல் காஞ்சிபுரம் சாரீஸ் வந்து மொத்த விலையில் நீங்கள் ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பீஸ் கூட எடுத்து, என்னடா இது வந்து ஹோல்சேல் கடையாச்சு, எப்படி நான் வந்து காஞ்சிபுரம் சாரீஸை ஒரு பீஸ் எடுக்க முடியும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த ஹோல்சேல் கடையில் ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன்ஸ் வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வீராஸ் கிரியேஷனில் ஒரு பீஸ் கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த ரியல் வெள்ளி சரிகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு நல்லாவே தெரியும் காஞ்சிபுரம் சாரீஸ் வந்து ரியல் வெள்ளி சரிகளில் தான் பண்ணுவாங்க, அந்த சாரீஸை நீங்கள் ஒரு பீஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த டைமில் என்னால் அந்த கடை இதுவாகிடுச்சு அப்படின்றதுனால நிறைய வந்து அதுக்கு கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த சாரீஸ் ரியல் வெள்ளி சரிகையே ஒரு சூப்பரான மொத்த விலை ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் நம்ம ஸ்ரீவிராஸ்லேருந்து நான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் பியூர் சரி சில்க் இல்லாமல் சில செமி சில்க்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே சரியான கூட்டம் இருக்குது, செம்மையான கூட்டம் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஹோல்சேல் கடைங்க, ஹெட் டு டோ அங்கே எல்லாமே கிடைக்கும், எல்லாமே. அதுவும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் விலையிலே உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களோட தீபாவளி பணத்தை அழகாக நீங்கள் மிச்சப்படுத்தலாம், ஓகேவா? உங்களோட பணத்தை மிச்சப்படுத்தினா பெஸ்ட் பிளேஸ் வந்து ஸ்ரீ வீராஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஹோல்சேல் கடையில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு பீஸ் கூட எடுக்க முடியும். நீங்கள் மற்ற ஹோல்சேல் கடைக்கு போனீங்கன்னா ஒரு பீஸ் நீங்கள் எடுக்கவே முடியாது, இந்த ஹோல்சேல் கடையில் ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் இது வந்து பெஸ்ட் பிளேஸ்னே நான் சொல்லுவேன். ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல எல்லாத்துக்கும் வந்து நான் கொடுத்துருக்கேன், எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ரேட் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த கலெக்ஷன் தாங்க பியூர் சில்க். இங்கே வந்து பியூர் சில்க் வந்து 4000 ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா 4200 ருபீஸ், 5600 ருபீஸ், 12,000, 10,000, இன்னும் காஸ்ட்லி எவ்வளோ வேணுமோ அவ்வளவும் இருக்குது. அதுவும் ஒரே புடவை எடுத்துகிட்டு போகலாங்க, அதுதாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி. மொத்த விலை ரேட்டுக்கு வந்துட்டு ஒரு பீஸ் கூட எடுத்துகிட்டு போட ரியல் வெள்ளி சரிகை, அதுவும் அந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்கள்ல, அந்த பட்டர்ஃப்ளை போட்டிருக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அதுவுமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்பி நீங்கள் வாங்கலாம். ஸோ ஸ்ரீ வீராஸ் கிரியேஷன் வண்ணாரப்பேட்டை, ஃபோன் நம்பர், டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம தேன்மிட்டை சேனலில் பார்க்குறீங்க, கமெண்ட் பத்தி மீட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கடை, விலை கம்மியான கடையில் நம்ம சேனல்ஸில் வரும். ஸோ அதை மறக்காமல், இது வந்து நம்ம சேனல்ஸில் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் நிறைய போட்டிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ஸ்ரீவீராஸ் கிரியேஷன் நம்ம சேனல்லேருந்து ஃபஸ்ட் டைம் வந்தது. ஸோ அது நிறைய ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் கீழே போய் பார்த்தீங்கன்னா நிறைய போய் பார்க்கலாம். வீராஸ்லேருந்து ஏற்கனவே நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன் உங்களுக்காண்டி. இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து காஞ்சிபுரம் சில்க் சாரீஸும் சாஃப்ட் சில்க் சாரீஸுமே கலந்து மிக்சடாக தான் பார்க்குறீங்க. இந்த சாஃப்ட் சில்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3775 ருபீஸ். சாஃப்ட் சில்க்லாம் நீங்கள் வேறு கடையிலலாம் எடுக்க போனீங்கன்னா 8000, 6000 இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000, 4000 தான் சாஃப்ட் சில்க்கே முடிஞ்சிருது. ஏன்னா இது வந்து ஒரு ஹோல்சேல் கடையில், அதனால உங்களுக்கு ஒரு சாஃப்ட் சில்க் நீங்கள் 8000 எடுக்கிறதுக்கு இங்கே வந்து 3000, 4000 முடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ ரொம்ப அதிகமான காஸ்ட்லியான சாரீஸ்லாம் உங்கள் தீபாவளி பணத்தை அழகாக நீங்கள் பட்ஜெட் போட்டு அழகாக மிச்சப்படுத்தி அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஜுவல்லரிஸ் கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு துணியில் வந்து காசை வந்துட்டு இங்கே கம்மி பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இது பாருங்கள், 5550 ருபீஸ் இருக்குது. ஸோ இது தாங்க 3575. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3575 ருபீஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3575 ருபீஸ் தாங்க. ஸோ சாஃப்ட் சில்க்லாம் முடிஞ்ச அளவுக்கு 4000, 5000 இதுக்குள்ளேயே நமக்கு முடிஞ்சிருது, சூப்பராக. ஸோ சாஃப்ட் சில்க் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், புடவை கட்டியிருக்க ஃபீலே இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாஃப்ட் சில்க்கோட மகிமையே அதுதான். பட் எல்லாம் வந்து ரேஸ் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு 3000 ரூபாய்க்குள்ளேயே கிடைக்கிறதுனால நம்ம அழகாக சாஃப்ட் சில்க் வந்து இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அதே சில்க் சாரீஸ் வெரைட்டியில் தான். நான் வந்து ஒரு சில்க் சாரீஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பயங்கர கிராண்டாக இருக்கும், ஃபுல் சரி ஒர்க்கு, சில்வர் சரி ஒர்க்கு, செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த காஸ்ட்லி வெரைட்டிஸ், 11,000, 10,000,
அந்த ரேஞ்சஸில் இருக்குது. எல்லாமே நியூ அரைவல் வந்திருக்குங்க. எல்லாமே பழைய கலெக்ஷன்ஸ் இல்லை, தீபாவளிக்காண்டி நியூ அரைவல் வந்திருக்கு. ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் வந்திருக்கு, அதே காஞ்சிபுரம் சில்கில் 12,000, 8,900, 10,000, இது வந்து பார்த்தீங்கன்னா 14,300 ருபீஸ். ஒரு ராயல் ப்ளூ கலர் வித் சில்வர் பார்டர், இப்போ ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பார்டர் தான். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிப்பூ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, மிக்சடு கலர்ஸ் இருக்குது, டபுள் ஷேடட் கலர்ஸ் இருக்குது, எல்லா டைப்பும் இருக்குது. இது ஒரு சூப்பரான கலருங்க, 9,150 ருபீஸ் இது. நல்ல ஒரு பெரிய பார்டரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ண ஒரு பெரிய 12,500 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு சாரியை நான் பிரித்து காட்டுறேன். இதில் வந்து ஆரி ஒர்க் பண்ணிய ப்ளவுஸ் வந்தது, நீங்கள் ஆரி ஒர்க்குன்னு தனியாக வந்து செலவு பண்ண தேவையில்லை. ஸோ இதில் ஆரி ஒர்க் பண்ணிய ப்ளவுஸ் வந்துருந்தனால நீங்கள் ஆரி ஒர்க்குக்கு செலவு அதுவுமே உங்களுக்கு மிச்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம சேனலில் உங்களோட பணத்தை எந்த அளவுக்கு நம்ம மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு கம்மியாக ஏன்னா உங்களோட பணம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மிச்சமாகுதோ அதுதான் என்னோடய பெனிஃபிட். அதாவது நான் பண்ணுற இந்த வேலைக்கான ஒரு கிரெடிட் எப்படின்னா உங்களோட பணங்கள் நிறைய மிச்சமாகணும் எனக்கு, அதுதான் என்னோடய ஆசையே. ஸோ இது பாருங்கள், இது வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்குக்கு நீங்கள் காசு செலவு பண்ணவே தேவையில்ல. வாவ், பிங்க் கலரில் செம்மங்க, செம்ம அட்டகாசம். அந்த சரி ஒர்க்கு, அந்த திலகம் ஷேப்பு, ஓ செம்ம சூப்பருங்க. பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி ஃபுல்லாகவே அந்த ஒர்க் வருது. லைட் வெயிட்டடாக தான் இருக்குது, நீங்கள் ஃபீல் அவர் எப்படி எடுக்கிறதுலேருந்தே பார்க்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. 12,550 ருபீஸ் வித் ஆரி ஒர்க் ப்ளவுஸோட. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஹோல்ஸ் பாருங்கள், சில்க் மார்க்கையும் அவங்க காட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சில்க் மார்க் சாரீஸையும் நீங்கள் அழகாக வந்து ஹோல்சேல் விலையில் ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறது வந்து சில்க் சாரீஸ்லேயே கொஞ்சம் வந்து கம்மி ரேட்டில் இருக்கக்கூடியது. கொஞ்சம் மிக்சடு சாரீஸ், ரொம்பவும் மிக்சடு இல்லை, கொஞ்சம் மிக்சடு சில்க் சாரீஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு 3,300 ருபீஸ்லேருந்தே இந்த கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண சில்க் சாரீஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய வந்து விசிறி மடிப்பு சாரீஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் 1 by 1 காட்டிட்டு வரேன். ஸோ ஸ்ரீ வீராஸ் கிரியேஷனோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 4,100 ருபீஸு. இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்குது. உங்களுக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரில. என்னடா ஸ்ரீ வீராஸ் கிரியேஷனில் ஒன்லி இது மட்டும்தான் இருக்குமான்னு பார்க்காதீங்க. உங்கள் பசங்களுக்கு தேவையான, மென்ஸுக்கு தேவையான மென்ஸ் ட்ரெஸ் இருக்கும், அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு தேவையான ட்ரெண்டி மாடர்ன் டாப்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா குர்த்திஸு, என்ன சொல்கிறது எல்லாமே இருக்கும், அனார்கலிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலியில் மொத்தமாக நீங்கள் போயிடுங்க, மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த அளவுக்கு வந்து மணி சேவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு இன்னொரு ஒரு டபுள் ஷேடட் கலர் க்ரீனு. ரொம்ப ரேர் இந்த மாதிரி க்ரீன்ஸ் வர்றது, டபுள் ஷேடட் க்ரீன் சாரீஸ் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக மிக்சடு சில்க் சாரீஸ் அப்படின்னு. நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமான சில்க் சாரீஸ்ன்னு சொல்ல முடியாது. இது வந்து 3,300 ருபீஸ், விசிறி மடிப்பு சாரீன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. ஸோ உங்கள் அன்பை தெரிவிக்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்யாண சீசன்ஸ் நிறைய வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நவராத்திரிஸ் இதெல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து சில பேர் வீட்டில் சாரீஸ் கொடுப்பாங்க, சில பேர் வீட்டில் ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அதுவுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கிது. ஸோ நீங்கள் பல்காக சாரீஸோ ப்ளவுஸோ எடுக்கும் போது இது வந்து பெஸ்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ஏன்னா உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு இதை விட பெஸ்ட் பிளேஸ் எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஹோல்சேல் வந்து நடந்துட்டுருக்கேன். ஏன்னா நான் வாங்கி அது பெனிஃபிட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம வந்து சாரீஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கப்போ இந்த கடையிலேருந்து தான் நாங்கள் போய் எடுப்போம். ஏன்னா நம்ம இங்கே வீட்டில் வந்து நம்ம சாரீஸ் சேல் பண்ணிகிட்ருப்போம். அது வந்து இது ஒரு ஹோல்சேல் கடை அப்படின்றதுனால நம்ம இங்கே தான் போய் எடுப்போம். ஸோ வந்து சாரீஸ் சேல் பண்ணுறவங்களே இங்கே வாங்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு மொத்த விலை இருக்குது அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக வாங்காமல் இங்கே ஒரு பீஸும் எடுக்க முடியும். ஸோ வந்து மொத்த விலை சாரீஸ் கடையில் ஒரு பீஸ் எடுக்க முடியுன்றதுனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்ருக்கேன். இது வேறு எந்த வித பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து நீங்கள் பெனிஃபிட் அடையணும், அவ்வளோதான் எனக்கு முக்கியம். ஸோ இது வந்து பாருங்கள், எல்லா இதில் இருக்க சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் சாரீஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு செமி சில்க் சாரீஸ் டைப் இருக்குங்களேங்க, அதுதாங்க. இது வந்து நிறைய ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கட் ஒர்க் சாரீஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டே இருக்க போது. ஸோ ஸ்ரீ வீராஸ் கிரியேஷனில் வேறு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காட்டின சாரீஸ்லேயே உங்களுக்கு எந்த சாரீஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. 2,200 ருபீஸ்லேருந்து இருக்குது. செமி சில்க்லேயே பார்த்திங்கன்னா 1,700 ருபீஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1,700 ருபீஸ்க்கே ஸ்டார்ட் ஆகுது. இதை விட கம்மி ரேஞ்சஸ் சாரீஸும் இருக்குது, ஹை ரேஞ்சஸ் சாரீஸும் இருக்குது. ஸோ எல்லா வகையான சாரீஸும் இருக்குது. இது பாருங்கள், ப்ளவுஸும் வந்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லாமே செம்ம ரேட், ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து அந்த கட் ஒர்க் சாரீஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி டைப் சேர்ந்தது.
முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நான் ரேட் வந்து டிஸ்பிளேலேயே கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்கள் அதனால் ரேட் எல்லாம் நீங்கள் அதிலே பார்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் இன்னொரு தடவை திருப்பியும் சொல்ல பார்க்குறேன். ஸோ இந்த சில்க் பார் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. வெறும் 2075 ருபீஸ் தான், பட் ஹெவி பார்டரு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ண ஒரு ரெட் வித் க்ரீன் கலர் சாரீஸ். இது எல்லாமே 2000-3000 ரேஞ்சஸில் இதில் இருக்குது. இங்கே இருக்க செமி சில்க் சாரீஸ் எல்லாம் 2000-3000 ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு செமி சில்க் டைப்பில் செக்டு டிசைன்ஸ் இருக்கக்கூடியதுங்க. ஸோ செக்டு மினி செக்டு இருக்கக்கூடிய டிசைன்ஸு. ஸோ வேறு என்னென்ன மாதிரியான வேணும், உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு கம்மியாக கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 ருபீஸ் சாரீஸ். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து திலகம் ஷேப், திலகம்லே வந்து ஒரு எக்ஸகன் ஷேப்பில் இருக்கக்கூடிய சாரீஸ் இதெல்லாம். ஸோ சுடிதாஸ் கலெக்ஷன்ஸ், குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம சேனல்ஸில் வந்துகிட்டே இருக்க போது. ஸோ இது எல்லாமே ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் இருக்கக்கூடியது. ஸ்டோன் ஒர்க்ஸில் வந்து சிலது வந்துட்டு எடுத்த உடனே அப்படியே உதிரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இதில் வந்து உதிரவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஸ்டோன் ஒர்க்ஸ் எடுக்கும் போது நீங்கள் புடவையை பிரிங்க, பிரித்த உடனே ஸ்டோன்ஸ் நிறையா விழுந்துச்சுன்னா அதை அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணாதீங்க. பட் கலர் அழகாக இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க, பட் ப்ரிஃபர் பண்ணாதீங்க அந்த மாதிரி சாரீஸை. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் பிரித்தா உதிரக்கூடாது, ஒன்று ரெண்டு கூட உதிராமல் இருந்தால் அது ஒரு பெஸ்ட்டு சாரீஸ் நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய சில்க் சாரீஸ் வந்து நம்ம இப்போ தேடிட்டே இருப்போம், ஏன்னா தீபாவளியெலாம் வருது இல்லை. ஸோ அதனால் கம்மி ரேஞ்சு சில்க் சாரீஸ் வந்து உங்களுக்காண்டி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க. அதாவது ரெயின்போவில் இல்லாத கலர்ஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு கலர்ஸ் நிறைய ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இது ஒரு மாங்கா டிசைன் பார்டர்ஸ். இது ஒரு நார்மல் க்ரீன் சாரீஸ் வித் கோல்டன் பார்டர் தாங்க. ஸோ எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்குது, இந்த ரேஞ்சஸ் அந்த ரேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எண்டு கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்துட்டு சாரீஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் கொலுபொம்மை ஆட் பண்ணியிருக்கேன், சிவகாசிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உங்கள் வீட்டுக்கே வர மாதிரி வந்துட்டு பட்டாசு கலெக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே கம்மி ரேஞ்சஸில் இருக்குங்க பட்டாசுலாம், அதையும் நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், கோல்டு ஜுவல்லரி, அதையும் போய் பார்த்துக்கோங்க.